சிங்கர்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஃபேஸ்புக் மூலம் பழகிய பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி 2 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவனை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுராந்தகம் அடுத்த பவுஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் கல்லூரி இறுதியாண்டு படித்து வருகிறார். கல்லூரி சென்ற நேரம் போக மற்ற நேரங்களில் ஃபேஸ்புக்கில் மூழ்கி கிடந்த மாணவி அவருக்கு வந்த நட்பு அழைப்புகளை ஏற்று அவர்களுடன் மெசஞ்சரில் பேசி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 1.5 மாதத்துக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியைச் சேர்ந்த நந்தகோபால் என்பவருடன் மாணவிக்கு ஃபேஸ்புக் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அடிக்கடி மெசஞ்சரில் பேச்சு கொடுத்து இனிப்பாக பேசிய நந்தகோபால் தனக்கு ஏற்கனவே திருமணமானதை மறைத்து கல்லூரி மாணவிக்கு காதல் வலை விரித்துள்ளார். நந்தகோபாலின் தேன் சொட்டும் வார்த்தைகளில் மயங்கிய மாணவி அவரையே தன் வருங்கால கணவராக எண்ணி அவ்வப்போது கூகுள் பே மூலமாகவும் வங்கி பரிவர்த்தனைகள் மூலமாகவும் வீட்டுக்கு தெரியாமல் சில்லறைகளை சிதற விட்டுள்ளார். ருசி கண்ட பூனையாகிவிட்ட நந்தகோபால் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மாணவியிடம் இருந்து 2 லட்சம் ரூபாய் வரை பணம் கறந்துள்ளார். ஒரு கட்டத்தில் இதற்கு மேலும் பணம் தர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட மாணவி பணம் தர மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நந்தகோபால் தனக்கு உடனடியாக 20,000 ரூபாய் வேண்டும் எனவும் இல்லையென்றால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்ள போவதாகவும் நாடகமாடிவுள்ளார். பயந்து போன அந்த மாணவி தனது தந்தையிடம் நடந்ததை கூற அவர் தனது மகள் ஏமாற்றப்பட்டது குறித்து மதுராந்தகம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். புகார் குறித்து 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் நந்தகோபாலை கைது செய்து சிறையில் அடைத்தனர். காதல் ரசம் சொட்ட சொட்ட பேசி சில்லறைகளை எண்ணிக்கொண்டிருந்த நந்தகோபால் தற்போது சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்க ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் உலாவும் பெண்கள் எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர்.